ஓகே பிள்ளைகள், இப்போ நான் படிக்க போகிற யூனிட் வந்து வேலை சக்தி வலு. சரியா? ஸோ வேலை சக்தி வலு. ஸோ இவ்வளோ நாளும் நாங்கள் இது அவ்வளோத்தையும் படிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இந்த யூனிட்ல படிக்கணுன்றதுக்காக நாங்கள் சில விஷயங்களை படிக்க போகிறோம். ஸோ சில விஷயங்கள் ஃபுல்லா கம்ப்ளீட்டா உங்களுக்கு படிப்படும். சரி, இது வரைக்கும் ஆங்காங்கே நம்ம யூஸ் பண்ணிருப்போம் வேலை சக்தி வலு அப்படின்னு சொல்லி. ஆனா இப்ப நாங்க ஃபுல்லா இதுல வந்து என்ன செய்ய போறோம்னா, அந்த ஒரு தியரிய கம்ப்ளீட்டா படிக்க போறோம். சரி, அதான் வித்தியாசம். மத்தபடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் கூடுதலா அந்த யூனிட்ல வரப்போகுது. ஓகே, ஸோ அதுல தலை போட்டுக்கொள்ளுங்க, வேலை சக்தி மற்றும் வலு. நாங்க முதலாக படிக்க போறது வேலை. வேலை சிம்பிள் சிம்பிளா ஒரு படத்தை வச்சு படிப்போம் நாங்க. இப்படி எஃப்இசியை கொடுத்து இந்த பொருளை நாங்க அசைச்சோம் சொன்னா, ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அசைக்கப்படுதுன்னு சொன்னால், அது அசைஞ்ச தூரம் வந்து எக்ஸ் தூரமாக இருப்பின் அங்க ஒரு குறிப்பிட்ட வேலை செய்யப்படும். சோ இங்க இந்த விசையால் செய்யப்பட்ட வேலை வந்து எப்படி தரப்படும் சொன்னா, வேலை சமன் விசை தர விசையின் திசையில் அசைந்த தூரம். விசையின் திசையில் அசைந்த தூரம். அசைந்த தூரம் சரி, அசைந்த சமன்பாடு. விசையின் திசையில அசைந்த தூரம் அப்படின்னு சொல்லி நீங்க ஏன் சொல்றீங்கன்னு சொன்னால், அது விசையின திசையில் அசையாட்டி அது விசையால வேலை செய்யப்படல, வேற யாராலையோ வேலை செய்யப்பட்டிருக்கு. சரியா? சோ அதால தான் நீங்க வடிவா விசையின் திசையில் அசைந்த தூரம் சொல்லி பெரிய சமன்பாடு சொல்றீங்க. சோ இங்க விசையின திசையில தான் நேரடியா அதை அசைஞ்சிருக்கிறார். சோ விசை வந்து இதுல எஃப்னு வரப்போகுது, திசை வந்து எக்ஸ்னு வரப்போகுது. சோ வேலை டபிள்யூ சமன் எஃப் இன்டு எக்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியும் இந்த எஃப்க்குரிய அழகு என்ன, நியூட்டன். விசைக்குரிய அழகு நியூட்டன், தூரத்துக்குரிய அழகு மீட்டர். ஸோ இந்த வேலைக்குரிய அழகாக வந்து வரப்போது நியூட்டன் மீட்டர். அல்லது இதுக்கு ஒரு ஸ்பெஷல் அழகும் இருக்கு, நாங்கள் எப்பவுமே இது ஜூல்ன்ற அழகாலையும் சொல்லலாம். சரியா? அதில் முக்கியமாக உங்களுக்கு விளங்கணும், இது ஒரு என்ன கனியம், எண்ணிக்கணியம். சரியா? சந்தேகமே இல்லை, வேலை வந்து ஒரு எண்ணிக்கணியம். ஆனா வேலை சில நேரங்கள்ல பிளஸ்லயும் சில நேரங்கள்ல மைனஸ்லயும் வரும். வேலை சில நேரங்கள்ல பிளஸ்லயும் சில நேரங்கள்ல மைனஸ்லயும் வரும். சோ அதுக்கு என்ன காரணம்ன்றத நான் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு சொல்லுவேன். சரியா? சோ தலைப்பு போடுங்க வேலை. வேலை சரியா? சோ அதுல நாங்க மூலாது நேர்கோட்டு இயக்கத்தில் செய்யப்படும் வேலை தான் படிக்க போறோம். தலை போடுங்க ஏகபரிமாண இயக்கத்தில் செய்யப்படும் வேலை. ஏகபரிமாண இயக்கத்தில் செய்யப்படும் வேலை. சோ இப்ப இந்த படத்தை கீறி காட்டுங்க, நீங்க படத்தை கீறிங்க.
So, here in the tour text in the Huringa, F in the Huringa. So, near hot yakatil, Pelikulang was a near hot yakatil Urumara visay to read Padamain. Near hot yakatil, Mara visay to read Padamain, Kula, Sayapata Vailey, Sayapata Vailey summon, Sayapata Vailey summon. Visay Thara, Visayin Tisail assign the Turam. Sayapata Vailey summon. Visay Thara, Visayin Tisail assign the Turam. Visayin Tisail assign the Turam. Okay. So work summon F into Durata D in editing and D in for D. Udua D in for X in for F into D. Okay. Work summon F into D. At the point, Alahu Parimana Melikolunga Alahu Newton meter, Alahu Joule. Parimana Menorum. M L square T minus 2. M L square T minus 2. M L square T minus 2. M L T minus 2. Sariya. Meter ikku L into varapodhu. Sariya, ungalukku naan the unit onnu. The unit sila padikkal and sonninge. Idhu miga simple aanu unit. Neenga odane pidichiruvinga sariya. So adhaala naan. Padipi pen, when you quicker padipi mudikur mother Ananachan, Ella Pil, Padichi Panga, son of a late arm, Bikram, son of mechanics and Durangatan, Pindama poem, Suli, Seria, Ananing, Seder, when the Neradia Ingatan, classic wandering at Purusa Malanganichanak, Sadala, like exam on over the exam Mudichitana, all again a sale, so now the Torang, Seria, Torangi, the Mudichu. Okay. So, what is the Ennikaniyama? Vele or Ennikaniyama? Vele or Ennikaniyama? Okay. Adutha elikkulunga. எனினும் வேலைக்கு விசையின் திசைக்கேற்ப பிளஸ் மைனஸ் குறிகள் இடப்படலாம் எனினும் வேலைக்கு விசையின் திசைக்கேற்ப பிளஸ் மைனஸ் குறிகள் இடப்படலாம் S minus curriculum of Pala. So, we are my cut. Tuhudi Kana Patal, Idila Asaka Pataturum, okay, Brigal Bagama Saka Padi, Saka Pataturum, Dean Sona, India Purumna Asera Tisay order, Visaya make a quorum. So you are paring a pretty visa repeat, say that this is a pretty repeat, so make a quorum theta. Sipana Kurupa Prindal W summon F cos theta.
into d. Okay, f cos theta into d. Sorry, f cos theta into d. சில நேரங்கள்ல நீங்க எப்படி பாத்திருப்பீங்க இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா விசை இப்படி தொழிற்படுது பொருள் இங்கல பக்கம் அசைது இப்படி தூரம் டிஎஸ் செஞ்சிருந்தால் இப்ப என்ன கோணத்தை பாப்பீங்க பாருங்க அசைரத்து செய்யுது விசடத்து செய்யுது இப்ப இந்த தீட்டா போடணும் சரியா இங்க தீட்டா கூறும் கோணமா விரிக்கணுமா மறைப்பெருமானத்தை பெறும் மறைப்பெருமானத்தை பெறும் ஆகவே W மைனஸ்ல வரப்போம் சரி W மறைப்பெருமானத்தை பெற்றுக்கொள்ளும் விளங்கு நல்லா இருக்கும் சோ இங்க cos தீட்டா வந்து மறையில வர தளகம் வருது மத்தபடி இதுக்கு நாங்க திசை ஒன்றும் பார்க்கல அதாவது இங்க வேலையால வேலை செய்யப்படலை வேற ஏதோ வேலை செஞ்சிருக்கு சோ இப்படி நம்ம விசையை கொடுத்ததால இங்க மறை வேலை செய்யப்படும் சரியா ஓகே விளங்குதா சரியா ஒரு கேள்வி ஒன்று எழுதுங்க க்வெஸ்சன் போட்டு மனிதன் ஒருவர் மனிதன் ஒருவன் குறித்த விசையை வழங்குவதன் மூலம் துணி ஒன்றை உயர்த்துகிறார் மனிதன் ஒருவர் குறித்த விசை ஒன்றை வழங்குவதன் மூலம் துணி ஒன்றை உயர்த்துகிறார் சரியா துணி ஒன்றை உயர்த்துகிறார் இதன் போது ஒன்று மனிதனால் செய்யப்பட்ட வேலையின் குறி ஓகே மனிதனால் செய்யப்பட்ட வேலையின் குறியையும் நிறையால் பொருள் மீது செய்யப்பட்ட வேலையின் குறியையும் குறிப்பிடுக ரெண்டு நிறையால் பொருள் மீது செய்யப்பட்ட வேலையின் குறியையும் குறிப்பிடுக சோ ஒன்று மனிதனால செய்யப்பட்ட வேலை பொருள் மீது செய்யப்பட்ட வேலை இரண்டாவது பொருளின் நிறையால பொருள் மீது செய்யப்பட்ட வேலை ரெண்டிட குறியையும் நீங்க சொல்லணும் டி தூரத்தால் உயர்த்தப்பட்டதுன்னு சொன்னா மனிதனால செய்யப்பட்ட வேலை பிளஸ்ல வருமா மைனஸ்ல வருமா மனிதனால் பெட்டி மீது
நிலநடுக்கத்தில் செய்யப்பட்ட வேலை திசையில அதே திசையில செய்து விசேட திசையில சோ அது என்னத்துல வரும் பிளஸ்ல வரும் சரியா நிறையால் பட்டி இல்லைன்னா பொருள் இருந்தேன்னா சோ பொருள் நிலவு பொருள் மீது சரி சரியா பாத்தீங்கன்னா அசைற திசை எப்படி இருக்கு விசை இப்படி இருக்கு நிறை நிறதான் இங்க கேட்கப்படுற விசை சோ இதுல அமைக்கிற கோணம் எத்தனை 180 பாதி சோ நீங்க உண்மை எம்ஜி கொஸ் 180 தர டின்னு போடுவீங்க சோ 180 கொஸ் பெருமானம் என்ன மைனஸ் ஒன் சோ இது ஷுவரா மைனஸ்ல வரும் சரியா மைனஸ் ஒன் அதுக்குரிய அந்த இதை எழுதி கொள்ளுங்க அதுக்குரிய சமன்பாட்டை சரியா சோ எம்ஜி கொஸ் 180 தர டி சோ இது மைனஸ் எடுத்தால மைனஸ் எம்ஜி டின்னு ஒரு வேலை எம்ஜியாக செய்யப்படும் சரியா ஓகே கேள்வி ஒன்னும் பாஸ்ட் பேப்பர் கேள்வி மாறி சரி எழுதுங்க பழுதூக்குனர் ஒருவர் 2019 ஆண்டு வந்த 9வது கேள்வி சரியா பழுதூக்குனர் ஒருவர் தனது இரு கைகளினாலும் ஒரு நிறையை தனது இரு கைகளினாலும் ஒரு நிறையை நிலைக்குத்தாக மேல் நோக்கி உயர்த்துகின்றார் அப்போது ஏ கேள்வி அவருடைய நிறையை அவருடைய கைகளினால் நிறை மீது ஏல அவருடைய கைகளினால் நிறை மீது கைகளினால் நிறை மீது பி ஈர்ப்பினால் நிறை மீது சி நிறையினால் அவருடைய கைகளின் மீது செய்யப்படும் வேலையின் குறிகளை குறிப்பிடுக என்ன வரும் இலக்ஷன் முதலாவது என்ன அவருடைய கைகளால் நிறை மீது குறி எண்ணத்துல வரும் பிளஸ்ஸா மைனஸா பிளஸ் என்ன அவர் கைகளால் வழங்கப்படுற விசை மேல் நோக்கி வருது அசைக்கப்படுற திசை மேல் நோக்கி பிளஸ்ல வரும் கோணம் பூஜ்ஜியம் வரும் சோ கொஸ் பூஜ்ஜியம் ஒன்று சோ அதனால எங்களுக்கு அது பிளஸ்ல வரப்போகுது பிளஸ்
ரெண்டாவது சொல்றாங்க ஈர்ப்பினால். ஈர்ப்பாள்னு சொல்றது வந்து நிரதாயி சரியா, ஈர்ப்பினால் புவி ஈர்ப்பால கீழ் நோக்கி இழுக்கும்போது மீது. அதுக்கு என்ன வரும் குறியீடு? மைனஸ் என்ன? சசிக்கப்படுற திசை எப்படி இருக்கு, நிறை எப்படி இருக்கு, பார்க்கிற கோணத்தை பார்த்தால் 180 பாயும், அது மைனஸ்ல வரும். சி நிறையால கைகள் மீது, கைகள் இப்படி மேல் நோக்கித்தானா செய்து, கைகள் மேல் நோக்கியா செய்து, நிறை கீழ் நோக்கி தாக்குதுன்னா. சோ இந்த கோணமே எத்தனை? 180 சரியா? சதுவும் எண்ணத்துல வரும் மைனஸ் சரியா? சோ பிளஸ் மைனஸ் மைனஸ் சரியா? அடுத்த பாயிண்ட் எழுதுங்க, வேலையானது எப்போதும் புற விசைகளால் மாத்திரமே செய்யப்படும். வேலையானது எப்போதும் புற விசைகளால் மாத்திரமே செயற்படும், அகவிசைகளால் வேலை செய்யப்படுவதில்லை. அகவிசைகளால் வேலை செய்யப்படுவதில்லை. அகவிசைகளால் வேலை செய்யப்படுவதில்லை. ஓகே, செந்தகளை எழுதி கொள்ளுங்க. 2007 26 கேள்வி அது பாருங்க. அதுல இதிலுள்ள விழுவை டி டூ, இதிலுள்ள விழுவை டி த்ரீ. துரளி தூரம் எல்லைக்கு இயங்கும் போது, துரளி தூரம் எல்லைக்கு இயங்கும் போது மனிதர்களால் செய்யப்படும் வேலைகள் யாவை? இவரை ஏன் எடுங்க, இவரை பி எடுங்க, இவரை சி எடுத்து எழுதுங்க. ஆபும் ஏக்கு என்ன வரும், பிக்கு என்ன வரும், சிக்கு என்ன வரும்? மனிதர்களால் செய்யப்படும் வேலைகள் முறையே ஏக்கு என்ன வரும், பிக்கு என்ன வரும், சிக்கு என்ன வரும்? சொல்லுங்க என்ன வரும், சட்ல போடுங்க அப்ப உங்களோட ஆன்சர். ஒரு டவுட் வந்துருக்கு சார், விசைக்கு திசை இருக்கிறதுனால அது ஒரு காவி கண்ணியம் இல்லையா? விசைக்கு திசை இருக்கும்,
இஸ்டட திசைய போட்டு நாங்க பிளஸ் மைனஸ் சொல்றோம். ஆனா வேலையை நாங்க தாவித்தனியம் எடுக்கிறல்ல. என்றால் நீங்க புறவு படிப்பீங்க, வாயுக்கள் படிக்கக்குள்ள வாயுக்களால் செய்யப்பட்ட வேலைகள்லாம் வரும். சரியா? அந்த வாயுக்களால் செய்யப்பட்ட வேலையெல்லாம் அதுவும் விஷயாலதான் வரும். ஆனா அதுக்கு திசை சொல்லலாம். அப்படி இருந்த வாயு தொகுதி பி1 பி1 அமுக்கத்துல இருந்த வாயு தொகுதி அதே பி1 அமுக்கத்துல பி2 அமுக்கத்துக்கு வருதுன்னு சொன்னா, இது விரிவடைஞ்ச உதாரணமா, பி2 - பி1 சொல்லப்படுற கனவுல மாற்றம் இருந்தால் பி1 அது பெருக்கினால் செய்யப்பட்ட வேலை வரும். இது வாயுவால் செய்யப்பட்ட வேலை. அது எப்படி வருதுன்னா, இந்த வாயு இந்த சுவர்கள்ல மோதி 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 அந்த சுவர்கள்ற அந்த சுவர்களை தள்ளி 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 பெருசா வரும். சரியா? ஓகே, அதனாலதான் அது வருது. சோ இங்க நாங்க விசைக்கு திசைன்னு சொல்லிக்கல மாட்டோம். விசையே இல்லை இல்ல. சரியா? விசைக்கு ஆனா அந்த சவுன்பாட்டுல விசை இல்ல. அமுக்கம் தர கனவளவு உண்டுக்கு. சோ அதனால நாங்க காவிக்கணி எடுக்கல. சரியா? வேலை வேலையை காவிக்கணி எடுத்தால் சில வேலைகளை வரையறுக்கலாம் போவோம். சரியா? சோ ஏபிசியில மூணுக்கும் என்ன வரும்னு சொல்லி சொல்லுங்களேன் பாப்போம். யாராவது நப்ரீஸ், என்ன மாதிரி வரும் மூணுக்கும்? ஏக்கு என்ன மாதிரி வரும்? சோ இவங்க எல்லாரும் வாகனத்துக்குள்ள வச்சு கயிறை கட்டி இழுக்கிறாங்க. சோ இது அகவிசையா புறவிசையா? வாகனத்துக்கு அகவிசை. அகவிசையால வேலை செய்யப்படாது. சோ மூவராலும் செய்யப்பட்ட வேலைகள் பூஜ்ஜியம். சரியா? இல்ல ரோசர விளக்கத்தை நீங்க கட்டாயம் வாசிக்கணும். ஓகே, ஏன் அகவிசையால பூஜ்ஜியமா வருது அப்படின்னு சொன்னால் ஏன் அகவிசைக்கு ஒரு விளைவு வராது. பாருங்க, இவர் இவர்ல தாக்குற விசைகளை குறிச்சால் இவர் கயிறால இந்த வாகனத்தை இப்படி இழுக்கிறார், அதனால காலால சொல்றார். சரியா? கார்ட்டூன்ல எல்லாம் கதவை இப்படி கால அமர்த்திக்கிட்டே அதை இழுப்பாங்க, பாத்திருக்கீங்களா? இப்படி இப்படி கதவு இருக்கும். இது அதுல கைப்பிடியா இருந்தால் இதை இழுத்து கொண்டு இப்படி இப்படி கதவுல தள்ளி கொண்டு இழுத்தால் கதவு சுரப்படும். எப்பயாவது சுரப்படாது. என்ன, நீங்க இழுக்கிறதும் கதவைத்தான், தள்ளுறதும் கதவைத்தான். இவர் குத்தி தள்ளுறது, இத இழுக்கிறதும் அது. சோ அதால இதால ஒரு விளைவில் விசை வராது. சரியா? ஓகே, மனிதர்களால் செய்யப்பட்ட வேலைகளாலும் பூஜ்ஜியம். சோ ரோசர் விளக்கத்துல எப்படி எழுதிருக்காருன்னா, விளையாக கூடிய வினா அநேகமானவர்கள் தேர்வு இரண்டே தேர்ந்தெடுக்க நிகழ்தகவு அதிகம். அதுல வந்து இப்படி இது மைனஸ்ல, இது பூஜ்ஜியம், இது பிளஸ்ல இருக்கு. சரியா? சாரி, இது 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 மைனஸ்ல, எஸ், இது மைனஸ்ல, இது பூஜ்ஜியம், இது பிளஸ்ல இருக்கு. சரியா? ஓகே, சோ அப்படி தேர்வு ரெண்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எனினும் சரியான தேர்வு 5 ஆகும். பூஜ்ஜியம் 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 தான் அஞ்சாவதுல இருக்கு. மூவரும் எவ்வித புறவேலையும் செய்வதில்லை. அவர்கள் மடத்தனமாக அல்லது ஆசைக்காக விளைகளை இழுத்த வண்ணம் உள்ளனர். எதற்குத்தான் இழுத்து கொண்டிருக்கின்றனர் என நான் அறியேன். துரளி சார்பாக அவர்களுக்கு இயக்கம் ஒன்று இல்லை. மனிதன் சீயில் தொழிற்படும் விளையின் இழுவை நிலைக்குத்தாக இருப்பதனால் இதன் கிடைக்கூறு பூச்சியம். அதனால் வேலை பூச்சியம் என எடுக்க முற்படுவோம். எனினும் ஏபி அவ்வாறு இல்லை என வாதிடலாம். மனிதன் பி இங்குள்ள விசை கிடை விசைகளை கருதுவோமாயின் தொழிலின் அடியிலிருந்து மனிதனுக்கு வழங்கப்படும் விசையை மறந்து விடுவோம். பியில் செயற்படும் விசைகள் பின்வருமாறாமை. இந்த விசையை குறிச்சிட்டு அவர் கடைசியா சொல்றாரு. எப்படி அவங்க விசையை இழுத்த அதே நேரம் தள்ளுறாங்க இன்னொரு பகுதியால. சோ அதால விளையல் விசை துறளி மீது ஏற்படாதுன்னு சொல்லி சொல்றாரு. சரியா? சோ அப்படித்தான் நான் பாக்குறது. அக விசையால வேலை செய்யப்படாது, அது விளையக்குள்ளது. சரியா? ஓகே, அது வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் படிச்சு. சரி, அடுத்தது நம்ம சுழற்சி இயக்கத்தில் செய்யப்பட்ட வேலை பார்க்க போறோம். சரியா? தலை போடுங்க. அடுத்தது சுழற்சி இயக்கத்தில் செய்யப்படும் வேலை.
सुरक्षा मुकमें मुकम तर मुक दिशा जूल न्यूटन मीटर कुछ जूल जूल इणिकणी ओके अलग जूल एणिकणी अलग शक्ति 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 சரியா எழுதி கொள்ளுங்க வேலை செய்யும் ஆற்றல் சக்தி எனப்படும் வேலை செய்யும் ஆற்றல் சக்தி ஆகும் வேலை செய்யப்படும் வேலை செய்யும் ஆற்றல் சரியா வேலை செய்யும் ஆற்றல் சக்தி ஆகும் वेले से यू मात्रल सक्ति आहू से बढ़िया तो वेले से ये रोम रसोना ना हम आदमी को सक्ति ये कुड़तेरी कम डरता हूँ सरिया सो अंदर वेले से ये पढ़न बो दो अंदर वेले के कारण हमारे किधर ना इंगेर सक्ति ओके से पमानी दन और परल में ये पत्ती जुल वेले से रान सोना और पत्ती जुल सक्ति ये कुड़तेरी क्या नरता सरिया सब ने सार्पा सब नेरा सकत सार्पा सकत अधिकारी ओके सकत विषय सरिया सकती एणिकणीय सकती एणिकणीय सकती एणिकणीय सकत अलग न्यूटन मीटर वो जूल प्रधान सकती जूल प्रधान परिमाण सकती वो वो सकती अधिकरी सकती अधिकरी प्लस सकती कुटाल माइनस सकती अधिकरी प्लस சக்தி குறைவு ஏற்பட்டால் மைனஸ் குறியையும் பெறும்
அடுத்த பாயிண்ட்ல சக்தி பல வடிவங்களில் காணப்படும். சக்தி பல வடிவங்களில் காணப்படும். உங்களுக்கு தெரிஞ்ச சக்தி வடிவங்கள் சொல்லுங்க. அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு என்ன சிலது அறிமுகப்படுத்திருக்கேன்னா, சர்க்கமாவோட சக்தி வடிவம் சொல்லுங்க. வெரி குட், இயக்க சக்தி. அசீரா இன்னொரு சக்தி பார்க்க, அழுத்த சக்தி. ஓகே, அழுத்த சக்தி. அடுத்தது டிலக்ஷன் ஆர் கஷ்டமான கேள்வி வந்துட்டுனா, இதுக்கு பிறகு உங்களுக்கு சக்திகள் வேற தெரியா, இன்னும் படிக்கல. என்ன சொல்லுங்க? ரசாயன சக்தி. எஸ் கரெக்ட், ரசாயன சக்தி. வேற வெப்பசக்தி. ஆ வெப்பசக்தி, வெப்பம். வெப்பம், வெப்பம்ன்றதே ஒரு சக்தி தான். சரி, அதை வெப்பசக்தின்னு சொல்லலாம். சரி, வெரி குட், வெப்பசக்தி. வேற ஒரு கெப்பாசிட்டர் கொள்ளளவை ஏற்றினால் அதுல சேமிக்கப்படுற சக்தியை மின் சக்தின்னு சொல்றேன். சரியா, மின்சக்தி வரும். வேற ஒளிச்சக்தி. சோ ஒளியில இருக்கிற சக்திய ஃபோட்டன் சக்தின்னு சொல்றேன். சரியா, ஃபோட்டன் சக்தி. அப்படி நிறைய வகைகள் இருக்கு. சோ உதாரணம் எழுதி கொள்ளுங்க. சரி, அழுத்த சக்தி இயக்க சக்தியை நாங்க பொறிமுறை சக்தின்னு சொல்லுவோம். ஓகே, சோ பொறிமுறை சக்தி உதாரணம், பொறிமுறை சக்தி. அடுத்தது மின்சக்தி, அடுத்தது ஒளிச்சக்தி சவுண்ட் எனர்ஜி, அடுத்தது ஃபோட்டன் சக்தி, ஃபோட்டன் சக்தி. அடுத்து இன்னொன்று இருக்கு அகச்சக்தின்னு சொல்லி. அகச்சக்தினா இன்டர்னல் எனர்ஜி. அகச்சக்தி, அகச்சக்தி எப்படி வரும்டா, இப்போ இப்போ இந்த ஒயிட் போர்டில் இருக்கிற அந்த பதார்த்தத்தில் துணிக்கைகள் காணப்படும். அந்த துணிக்கைகள் அதில் அணிச்சாலகத்தில் அப்படி அதிரும். ஸோ அது அதிர்றத்தால வர அந்த சக்தி வந்து அதிர்வு சக்தி. அது போல வாயுக்கள் சுயாதீனம் இயங்குறதால அதுக்கு ஒரு சக்தி வரும். ஸோ அது நாங்கள் சொல்றது வாயுடைய இயக்கப்பாட்டு சக்தி. ஸோ அதுகெல்லாம் அகச்சக்தின்னு சொல்றேன். அந்த பதார்த்தத்துக்கு உள்ளுக்கே காணப்படுற சக்தி அகச்சக்தி. சரியா, அகச்சக்தி இருக்கு. வேற மின்சக்தி, ஒளிச்சக்தி. விளங்கல? ஏவச்சக்தி, அதொரு விதமான ரசாயன சக்தி. ஏவச்சக்தி அது கொஞ்சம் கூட பயாலஜியா போகுது, அதை எழுத தேவையில்லை. சரியா, ஸோ போதும் இவ்வளவு. நாங்கள் பிசிக்ஸ்ல படிக்கிற சக்திகள் பிரதானமே இவ்வளவுதான். மேற்பரப்பு சக்தின்னு இருக்கு, அது பிறகு பரப்புழுவையில வரும். சரியா, அதில் பிறகு படிப்போம். ஸோ இப்ப தலைப்பு போடுங்க, பொறிமுறை சக்தி. பொறிமுறை சக்தி எழுதிக்கொள்ளுங்க. பொறிமுறை சக்தி பிரதானமாக இரு வடிவங்களில் காணப்படும். பொறிமுறை சக்தி பிரதானமாக இரு வடிவங்களில் காணப்படும். ஒன்று இயக்க சக்தி, இரண்டாவது அழுத்த சக்தி. ஒன்று இயக்க சக்தி, இரண்டாவது அழுத்த சக்தி. சரியா, ஒன்று இயக்க சக்தி, இரண்டாவது அழுத்த சக்தி. சரியா, மிகுதியை நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். வார புதன்கிழமை எக்ஸாமுக்கு ரெடி ஆகும். ஓகே, தேங்க்யூ. ஏதாவது ஐடியாஸ், சாரி கேள்விகள் இருக்கா? ஓகே சரி, தேங்க்யூ. தேங்க்யூ சார்.